நெக்ஸ்ட். நான் தாங்க. என்ன வேணும்? ஹெவி டியூட்டி ட்ரக் அண்ட் ட்ரைலர் லைசன்ஸ் வேணும். மாத்தியாரு? நான் தாங்க. எல்லா பேப்பர் இருக்கா? ரேஷன் கார்டு எல்லாம் எல்லா பேப்பர்ஸும் இருக்கு. கொண்டாங்க. இது ரிஜெக்டட். நெக்ஸ்ட். எல்லா பேப்பர்ஸும் கரெக்டா இருக்கும்போது ஏன் சார் ரிஜெக்ட் பண்ணீங்க? ஐ வாண்ட் டு நோ தி ரீசன். வை 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 யூ ரிஜெக்ட்? நாயா நாயா நாயா, ஏன் நான் குறைக்கிற? அவர் எவ்வளவு பெரிய ஆபீசர், அவர்கிட்ட போய் ஜிம்பிட்டு இருக்கற கம்மனிரா. குட் மார்னிங் ஆபீசர், வாட்ஸ் தி ப்ராப்ளம்? முக்கியமான பேப்பர் உள்ள வைக்காம லைசென்ஸ் கூட லைசென்ஸ் கூட கத்துறாயே. டென்ஷன் ஆகாதீங்க ஆபீசர், ஐ வில் டேக் கேர். யூ டேய் போடா, சொன்னா கேளு. டேய் ஐ வாண்ட் தி ரீசன். சொன்னா கேளு, நனஞ்ச டவல் மாதிரி இருக்கு, மூஞ்சி புளிஞ்சிருவேன், போடா. எங்கிட்ட வரதா இருந்தா ஒரு இன்டர்ஸ்டேட் டூரிஸ்ட் பெர்மிட், எர்த்து மூவர், ஆயில் டேங்கர், தண்ணி லாரி, ஓட்டுநர், நடத்துனர், அந்த மாதிரி கூட்டி வரியா? போய் போய் ஒரு எல்எல்ஆர் பேர் நம்ம எல்எல்ஆர். ரேஷ்மா. சரி ரேஷ்மா, ரேஷன் கார்டு, எம்சி, எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட், இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து ஒரு 7 போட்டோ எடுத்து இந்த ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணி கொண்டா சொல்லி குடியாடுவேன். நமஸ்கார் அண்ணா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நெத்திலேயே எழுதி ஒட்டிருது. என்ன வேணும்? டிரைவிங் லைசன்ஸ் வேணும். 365 போட்டு சொல்லுத. இங்க இருந்து நீ போகல, கெஜெட் இருந்து உன் பேர் எடுத்துருவேன். தீஸ் ஃபெலோஸ் ஆர் டாக்கிங் டூ மச். என்ன பேசுற நீ? சும்மா எனக்கு நானே தனக்கு தானே பேசிட்டேயா? அது இங்க பேச கூடாது, கீழ் பக்கத்துல போய் பேசு. ஏ வீடு அங்கதான், உனக்கு எப்படி தெரியும்? ஓ வீடு அங்கதான், அப்ப இங்க இருந்து போயிரு. போயா போயா போடா. ஏய் முக்கா முட்டையா வா சந்திரு, லுக் அட் மீ. வெயில் அடிக்கிற நேரத்துல கண்ணு கூசுதியா? தூக்கியா பாட்டியாரு? இவனுக்கு ஹெவி டியூட்டி லைசன்ஸ் வேணும். ரொம்ப ஓட்டிட்டார் போல இருக்கு, 100 கிராம் தான் தேரும் போல இருக்கு. எம்சில ப்ராப்ளம் இருக்கு. எம்சினா என்னங்க? அது சரி, மெடிக்கல் சர்டிபிகேட். ஏயா இப்படி அடாத்து கேஸ்லாம் கூட்டு வர? பேர் கட்டுறீங்க சந்திரு. 1600 ரூபாய் குடியா? 1600 ரூபாயா? ஆமா, உனக்கு லைசன்ஸ் கொடுத்தா எத்தனை பேருக்கு வாய் கரிச்சு போடணும் குடியா? இதா சுப்பையா, இதெல்லாம் ஆபீசருங்கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வா. எல்லாத்தையும் நோட் வச்சிருக்க. மருந்து வைக்காம கொடுப்பேனா குடியா? அது சரி, வண்டியை ஓட்ட போறியா ஆட்ட போறியா? இப்படி ஆடுது. சந்தோஷம் தாங்க. பாரு, உனக்கு நர்வஸ் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு, டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. இங்க கையை காட்டு. இன்ஜெக்ஷன் கையில போட முடியாது, மருந்து உடச்சு வாயில் ஊத்திக்க. இங்க பாரு, போன முடிய வெட்டிடு. வெயிட் குறைஞ்சிருங்க. வெட்டி ஜேபுல வச்சுக்கியா? மத்தியானமா வா, குடுக்குறேன். மத்தியானம் வரலாம் இருப்பானா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இது ஒரு கையெழுத்து போட்டுருங்க. குட் மார்னிங் ஆபீசர். முக்கியமான பேப்பர் எல்லாத்திலயும் இருக்கு. பன்னி செல்வம்ங்கிற உங்க அழகான பேரை கையெழுத்தா போட்டுருங்க. ஏனுங்க ஆபீசர் குரட்ட விடுறீங்க? இர நான் உடலியே. ஏமா நீங்க விட்டீங்க, அவங்களும் உடலீங்களா ஆபீசர்? என் பேரு பன்னி செல்வம் இல்லையா? பன்னீர் செல்வம். சொல்றீங்க ஆபீசர். சாரிங்க ஆபீசர், கையெழுத்து போடுங்க. ஏனுங்க ஆபீசர் மூஞ்சில கோல் போடுறீங்க? அல்ல, முக்கியமான பேப்பர் இல்லையா? 10 புக்குக்கு ஒரு புக் ஃப்ரீயா கையெழுத்து போட கூடாதா? நான் டூட்டில ரொம்ப செட்டு, புரியுதா? இருடி, இன்னைக்கு உன் குடல்ல கோல் போட்டுறேன். டீ சாப்பிடுங்க ஆபீசர். எஸ்கேப் ஆயிட்டண்டா. ஆண்டி, வா சந்திரு, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டே. முக்கியமா அது மறப்பனா? லேட்டஸ்டா, சாஃப்ட் டச்னு, ஸ்ட்ராப் இல்லாம, ஃபாரின் கோலாபரேஷன். ஐயா மறந்துட்டேன் பாருங்க, ஃபேஸ் பேக்கு. அது போக மிச்சம் இந்தாங்க 5000 ரூபா.
பாக்கி 124,500 ரூபாய் கொடுத்துட்டே. பிரேக் இன்ஸ்பெக்டர் சந்திரு. இங்க சொல்லிடுறேன்டா ஆண்டி, அங்கிள் கிட்ட சொல்லி நீங்க தான் எப்படியாவது சந்திரு. இந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு 200,000 ரூபாய் தரத்துக்கு 50 பேர் தயாரா இருக்காங்க, தெரியும்ல? ஏதோ சொல்ற வேலையெல்லாம் செய்யறேங்கிறதுனாலதான் உனக்கு இந்த ரேட்டு. சந்திரு, இதுல 6 ரவிக்கு துணி வச்சிருக்கேன், கல்யாணத்துக்கு போகணும். நம்ம மம்சு டெய்லர் கிட்ட கொடுத்து இதை நல்லா தைக்க சொல்லு. அளவு ஜாக்கெட் கூட வச்சிருக்கேன். அதுக்கு நான் தச்சலாம். உள்பாவாடை எது இருக்குங்களா தைக்கிறதுக்கு? நல்ல ஃபேஷனா தைக்க சொல்லு. உள்பாவாடையில என்னத்து ஃபேஷனா தைக்கிறது? அவங்க வேற ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நீ பேசாம இரு, நீ சும்மா இரு. சரி, இந்த மாதிரி தீட்சித் ஹம் ஆப்கே ஹே கோன்ல ஜெனல் வச்ச மாதிரி ஜாக்கெட் போட்டுப்பாள, அந்த மாதிரி உங்களுக்கு கதவே வச்சு தச்சிரலாம். அதெல்லாம் நல்லா இருக்கும். நீ எது போட்டாலும் நல்லா, ஆனா பாக்கதா கன்றாவியா இருக்கும். நாய் நாய் கொலைக்குது பார். சுப்பையா, ஆண்டி நம்ம ரதி 2 நாளா கத்திட்டே இருக்கா, நீ போகும்போது கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துரு. சரிங்க ஆண்டி. அப்புறம் அங்கிள் இந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிருந்தாரு. கொண்டு வந்திருந்தாரு, இரு பாக்குறேன். பாக்குறாங்களா? பாக்கட்டும் பாக்கட்டும். ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ஜாக்கெட் தச்சு கொடுத்து சானிட்டரி நாப்கின் வாங்கி கொடுத்து. அட நாய கூட குசிப்படுத்த வேண்டியிருக்குப்பா. ஏன்டா வந்து பொண்ணு வேல பாச்சறா? அப்ளிகேஷன் இங்க இல்ல, சப்னாட்டே இருக்கு, வாங்கிக்கோ. கிழிஞ்சது போ. இப்பதான் ஹெவி வெஹிக்கிள் முடிஞ்சது, அடுத்து லைட் வெஹிக்கிளா? ஏம்பா, காத்து வாங்குறதுக்கு இப்படி கூட ஒரு முறை இருக்கா? உன்னை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாம தான் இப்படி ஆயிட்டேன். வாணி சப்னா. சந்திரு, ஹாய். 1 minute, 1 minute. எங்க மெடிக்கல் காலேஜ்ல ஃபேஷன் ஷோ, அதுக்கு புது மாதிரியா இந்த மார்லின் மன்ரோ சீக்வென்ஸ் கிடைச்சது. 7 இயர்ஸ் இச்சுன்னு ஒரு படத்துல இது வருது. எப்படி ஐடியா? சூப்பர் ஐடியா இல்லப்பா. எஸ், சாயங்காலத்துக்குள்ள டெவலப் செய்திருமா? கண்ணு இல்ல. ரிஹர்சல் எப்படி வந்திருக்குன்னு பாத்துட்டு கரெக்ஷன் பண்ணனும். இதுதான் ரிஹர்சலா? ஆமா, நல்லா இருந்ததா? சமமட்டத்திலிருந்து பார்க்கும் போதே எனக்கு டங்ஸ்டன் ஆயிடுச்சு சப்பு. அவாவா ஆடிட்டோரியத்திலிருந்து ஆடியன்ஸா பார்த்தாருன்னா லுத்தான் ஆகிடுவானுங்க. ஐயை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 ய
ஏ ஜோக்கெல்லாம் வச்சிட்டு நான் காலேஜ்ல பொழைச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா. நோ கே ஜோக் இல்லன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்ல, நீ பிரேக் இன்ஸ்பெக்டர் இல்ல. எங்க அப்பா கிட்ட நீ என்ன பார்த்து நாக்கு நாக்கு என்னென்னமோ பண்ணி ஒதுட்டு மேல செக்ஸியா ஒரு ஓட்டு ஓட்டுறேன்னு புகார் பண்ணிடுவேன். இந்த திராட்சை பழஞ்சோக்கு ஒண்ணு இருக்குது, அதையா சொல்ல போறேன்? ஏய் சொல்லு சொல்லு சொல்லு. நீ அப்ளிகேஷன் கொடு, யோசிச்சு நாளைக்கு சொல்றேன். அப்ப நீ என்ன ஒரு தூக்கி தூக்கி பார்த்து எட கூடி இருக்கேனான்னு சொல்லு, அப்ளிகேஷன் கொடுத்துறேன். முதல்ல அப்ளிகேஷன் அப்புறம் தான். ஏப்பா தூக்கி பார்த்து எட சொல்றதுக்கு நம்ம என்ன விரை கடையா வச்சிருக்கான்? சரி கட்டை தூக்குற மாதிரி தூக்க, இதுவும் கட்டை தானே. இந்தா ஒரு 100 கிராம் கொழுப்பு கூடி இருக்கு. எங்க? இந்த இடத்துல. சந்திரு. ஏய் ஐஷு நீ எங்க இங்க? ஒரு அவசரமா உன்னை பார்க்க தான் வந்தேன். சந்திரு ஒரு இன்ட்ரஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஆர்சி புக்லாம் தொலைஞ்சு போச்சு. 1200 ரூபாய் ஆகும். யா சந்திரு இங்க வாயே. சந்திரு சந்திரு ஒரு நிமிஷம், நீங்க சாயங்காலமா வாங்க. சரி சந்திரு. சந்திரு சார் 1 மினிட். காவிரி பிரச்சனைக்கு அப்புறம் நிதானமாடி. எனக்கு
TN09Z75 கேட்டது போ. ஐஸ்வர்யா, இந்த விஷயத்தை நீ அப்படியே விட்டு பெருசுப்படுத்தாதே. இது சின்ன நாய், இதை ஏன் போய் பெருசுப்படுத்திக்கிட்ட? அப்படியே அடிச்சவன் கிடைச்சி அவனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினாலும் ஜட்ஜ் நாய் தானே அவமானப்படுத்தி 500 ரூபாய் அபராதம் போட்டு அனுப்பிச்சிருவாரு. இதுக்கு நாம ஏன் டென்ஷன் ஆகணும்? பாத்தியா, நீயும் மத்தவங்க மாதிரி பேசுற பாரு. உனக்கு நாய் நான் அவ்வளவு சீப்பா? வாயில் அஜவனுக்கு அடிப்பட்ட பரவாயில்லையா? அது எங்க போகும்? அதால பேச முடியுமா? ஹாஸ்பிடல் எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ண முடியுமா? அது எப்படி முடியும்? கால்ல வேற அடிபட்டு இருக்க. இது டேக் இட் ஈஸி, டேக் இட். என்னப்பா டேக் இட் ஈஸி? அது ரொம்ப கஷ்டம். இந்த கார் நம்பருக்கு யாருதுன்னு கேக்குறாங்க. ஓ, இது நம்ம சப்புனா. சப்புனா, இந்த நம்பர் யாருதுன்னு நமக்கு தான் தெரியாதே. சடன்லி அதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த வண்டி இவங்க நாய் அடிச்சிருச்சா? ரியலி? பொய்யா சொல்வேன். இந்த நம்பர் யாருதுன்னு கேக்க கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருந்தேன். உன்னால முடியதா பாரு. ஐ வில் ட்ரை. என்ன கண்ண கண்ண காமிக்கிற? மணமகள் தேவைக்கு விளம்பரம் யாரோ வந்திருக்காங்க ஆபீசர். பாக்குறதுக்கு லட்டு மாதிரி இருக்காங்க ஆபீசர். அவங்கள போத்தி பாதுகாத்து லாபியில நிக்க வச்சிட்டு வந்திருக்காங்க ஆபீசர். எங்க எங்க? அங்க. சோ வெண்ட் ஆஃப் யூ. கைண்டெல்லாம் வேணா பாருங்க, இதுல கையெழுத்து போடுங்க. உங்களை பத்தி பலதும் பெருசா சொல்லி வச்சிருக்கேன் ஆபீசர். வீடு உங்களுதா, கார் உங்களுதான், நீங்க எது கேட்டாலும் ஆமா ஆமான்னு சொல்லுங்க ஆபீசர். ஓகே. இந்த நேரத்துல வாயில பினாயில பீச்சி அடிச்சாலும் கவனிக்க மாட்டியாடா சொறி தலையா. பட் பட் நத்திங் ஆபீசர், யூ ப்ரொசீட். நான் சொல்லல, அது இவங்க தான். மேடம், மீட் மிஸ்டர் பன்னீர்செல்வம், திஸ் ஆபீசர். ஹலோ. நீ தானா அது? இரு, இன்னைக்கு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். பாக்குற பார்வையே 1000 சம்மந்தம் சொல்லுது. இன்னைக்கு யோகம் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். TN09Z7511 இருக்க கார் உங்களுக்கு தானே? அப்சல்யூட்லி. மிஸ்டர் சுப்பையா? யாரா சுப்பையாவை சுப்பையான்னு பேர் சொல்லி கூப்பிடுறவன்? புரோக்கர்னு கூப்பிடலாமா? என்னடா புரோக்கர், டீசன்டா டீலர்னு கூப்பிடு, இல்லாட்டி பாசா புரோக்கர்னு கூப்பிடு. உனக்கு என்ன வேணும்? லைசன்ஸ் வேணும். முக்கியம் இல்ல மேன், only job satisfaction தான் முக்கியம். நான் சொல்றபடி செய், உனக்கு 100% டிஸ்கவுண்ட். என்ன பண்ணனும் டீலர்? நேரா மாடிக்கு போறேன். அங்க 3வது சீட்ல இருக்கறானா இல்லையான்னு தெரியாம கருப்பா ஒரு ஹிப்போபோட்டமஸ் உட்கார்ந்திருக்கும். ஹிப்போபோட்டமஸ்? இங்கிலீஷ்ல நீரியானன்னு சொன்ன மேன், அந்த ஹிப்போபோட்டமஸ் தலையில ஓங்கி நச்சின்னு ஒரு கொட்டு கொட்டற, அது அலற சத்தம் என் காதுக்கு கேட்கணும். ஓகே, டன். அகன். கொஞ்சம் இருங்கம்மா, காபி சாப்பிட போலாம். இல்ல பரவாயில்லைங்க. ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? என்கிட்ட இல்லாதது அவர்த்த என்ன இருக்கு? சொன்னீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல கரெக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்கம்மா, பிளீஸ். அன்ஃபிட், லைசன்ஸ் கிடையாது. என்ன சார் இது? எல்லாம் சரியா தானே செஞ்சேன்? டிராஃபிக் ரூல்ஸ், லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன், நோ பார்க்கிங் எல்லாம் சொன்னேனே. எட்டு போட சொன்னீங்க, போட்டேனே. எட்டு போட்டா போதுமா? போதாதியா? 11 போடணும். 11 எப்படி சார் போடுறது? சொல்லிக் கொடுயா. ஆ, இங்க பாரு, பைக்கை இப்படி எடுத்து டிர்னு ஒரு உடு விட்டு அப்படியே பைக்கோட ஜம்ப் பண்ணி மறுபடியும் டிர்னு வந்து நின்னீங்கன்னா 11 போட்டலாம்.
என்ன பைக்க விட்டு இறங்காம போறணும். அப்படி போட்டீன்னா உனக்கு லைசன்ஸ். அட பாவீங்களா, கவர்மெண்ட் ஆபீஸ்ல இப்படி அநியாயம் பண்றீங்களா? யோ, கவர்ல அமௌண்ட் வச்சு குடுக்கிறதுக்கு பேர் தான் கவர்மெண்ட். அத நீ புரிஞ்சிட்டினா உனக்கு லைசன்ஸ், புரியலனா நீ நான்சென்ஸ். இப்ப கெட் அவுட் பிடா. என்ன மேடம், ஆர்டிஓ ஆபீஸ்ல ஒட்டகத்துக்கு கூட லைசன்ஸ் குடுக்குறாங்களா? எல்லாமே ஹெவிட்யூட்டியா? மண்ணம் கட்டி போய். ஹாய் ஐஸ்வர்யா. ஹாய். என்ன சீலோ கூட்டி இங்க வந்துட்ட? சீலோ கொஞ்சம் அஜிட்டமா இருந்தது, அதான் வாக் கூட்டிட்டு அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன வாயை வச்சுட்டு உருரு உருங்குது சீலோ, உனக்கு சுச்சா வருதா இல்ல கக்கா பண்ணுமா? சுச்சா கக்காவா? ஏய், எல்லாத்துக்கும் அர்த்தம் கேப்பிய. அதான் நான் என்னமோ வெள்ளை கட்டி நினைச்சப்பா. சுப்பையா, இது கொஞ்சம் ஒதுக்குப்புறமா எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம். ஆமா பிளீஸ், நீ இத ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போ. நான் இவங்களோட சொல்ல வேண்டாம், நாங்க பேசிக்கிட்டு நீங்க போங்க. இதுக்கு கார்பரேஷன்லயே வேலை பார்த்துக்கலாம். சீலோவா, சுச்சாப்பா, கக்காப்பா, அட போன்னு சொல்றல்ல, இப்ப நீ போக போறியா இல்லையா? ஒவ்வொரு பல்ல அருமுறையை கட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப வலிக்குதா சுப்பையா? நீ கொஞ்சம் வாங்கி போறியா? அட போயா. ஒரு வாரத்துல உயிர் போயிடும். ஒட்டகத்துக்கு எத்தனை நாளோ? வாங்க ஐயா, வாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் சரித்திரத்திலேயே இந்த மாதிரி கேஸ் வந்தது கிடையாது. தேனி, கொளவி, பூனை, நாய், குரங்கு, ஏன் ஒரு முறை பொண்டாட்டி கடிச்ச கேஸ் கூட வந்திருக்கு. ஆனா ஒட்டகம், இட் இஸ் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். சந்திர, எல்லாரும் பாக்குறாங்க, எனக்கு வெக்கமா இருக்குப்பா. கீப் குயட். யாரு? What do you think as a medical student? டாக்டர், ஒட்டகம் நாயை விட சைஸ்ல ரொம்ப பெருசு, அதுக்கு பல்லுங்களும் ரொம்ப பெருசு. சோ ஏகப்பட்ட ஊசி போடணும், அதுவும் இந்த வயிற்ற சுத்தி போடணும்னு நினைக்கிறேன் டாக்டர். என்னது, தம்மா துண்டு தொப்புல சுத்தி 128 ஊசி போட போறீங்களா? ஐயோ, எல்லாருமா சேர்ந்த வயிற்ற பூந்து கரண்டி ஆக்கிட்டு வாங்க போல் இருக்கேன். சந்திர, என்ன உற்ற சொல்லுப்பா, ஏதாவது போட்டி கடையில கொஞ்சம் சுண்ணா வாங்கி தடவிட்டு ஓடி போயிடுறேன். சும்மா செப்டி கிப்டி ஆகி தொலைக்க போதும். சப்பனா, நீ இந்த ஹாஸ்பிட்டல் தான் படிக்கிறியா? நல்ல நேரத்துல வந்தம்மா, என்னென்னமோ பேசுறாங்க, கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. இதுவும் நாய்க்கடி மாதிரிதான், எதையும் ஒரு வாரம் கழிச்சுதான் சொல்ல முடியும். அது வரைக்கும் அந்த ஒட்டகத்துக்கு ஒன்னும் ஆகாம இருக்கணும். ஐயோ, அப்ப சீலு செத்துருமா சந்திரு? ரொம்ப முக்கியம். நான் இங்க ஒருத்தர் லோலோனு கத்திட்டு கிடக்குறேன், நீ என்னடா சீலோ செத்துருமான்னு கவலைப்படுற, இது நியாயமா? சந்திரு, எனக்கு கழுத்தெல்லாம் நீள்ற மாதிரி இருக்கு, வாயெல்லாம் அசப்போடும் போல் இருக்கு, யாரோ என்ன எறும்பு மேல தேடிட்டு வர்ற மாதிரி இருக்கு. உன்னை எப்படி துரத்துறதுன்னு எனக்கு தெரியும். அச்சா லக்கடி, இந்த வர்றேன். என்ன எருமாடு போயிருக்கோம், வீட்டுக்கு போய் பாருங்க. டேய் மாப்ள, வீட்டுல மட்டும் எனக்கு சொந்தம் யாரா இருக்கா? எனக்கு இருக்கிற சொந்தம் எல்லாம் நீங்க மூணு பேர் தான்டா. இங்கேயே ஒரு கை சோத்த திருட்டு அப்படி ஒரு ஓரமா ஒண்டி படுத்துக்கிறேன்டா. கொஞ்சம் தள்ளி அந்த இலைய காட்டு. மாமா, அது எச்சல மாமா. நமக்குள்ள எல்லாம் போய் எச்சி பச்சி எல்லாம் பாத்துக்கிட்டு ஒரு கை சோத்த திருட்டு. இது பார், ஒரு நாள் விட்டோம்னா அப்புறம் இதே பழக்கமாயிரு. ரோட்ல போற வரவனுக்கு என்னால ஆக்கி போட்டுக்க முடியாது. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாலும் உன்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரியா. நீ தாங்க இந்த வீட்டுல கிராண்ட் தண்டச்சோறு. அதுக்காக சொல்ல, 1947 என்னாச்சு தெரியுமா? அன்னைக்கு தான் நீ தண்டச்சோறு திங்க ஆரம்பிச்சியா? இல்ல, 1948 என்னாச்சு தெரியுமா? சாமி, உங்ககிட்ட சிக்கி சீக்கி அடிக்கிறத விட மாடு கட்டியா ரெண்டு முட்டு வாங்கிறேன்டா. இல்ல, லோட் ஏத்திட்டு இருக்காங்க. என்ன கணக்கு? தூசிங்க, நம்ம சடையில தூசிக்கலாங்களா? காக்காய் தான் வெளியில சோறு வச்சுட்டோம், உள்ள வந்து கத்திட்டு இருக்கு. யோ, யார பாத்தியா காக்காய்ங்கிற? கணக்கெடுத்த கை இருக்காது, கடிச்சு தூக்கிடுவேன். கணக்கு, எதுக்கு மாமா காக்கான்னு கூப்பிடுறீங்க? மெட்டியை மாப்பிள, அந்த பையனை குயிலுன்னு கூப்பிடலாம்ல? இல்ல, அழகான குரங்குன்னு கூப்பிடலாம்ல? இது ரொம்ப நல்லா இருக்கு. லொல்லு புடிச்ச ஃபேமிலியா நீங்க? ஏ ராஜா,
உன் பங்குக்கு நீ ஏதாவது சொல்லல? I don't know. Yeah. வேண்டாம் வேண்டாம். அப்ப நான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சேன். வேண்டாம் வேண்டாம். அதுதான் 1947 அந்த வருஷம் தான் நீ இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சியா? இல்ல. யோ உடியா, வேலைக்காரர் எல்லாம் சாப்பிட்டு ஏன் போடுறாயா? வாய போய் சாப்பிடலாம். மாமா, தங்கச்சி எழுந்து பல்ல வளக்கி குளிச்சு டிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிஃபனே. டேய், அதுக்கு பேரு டிஃபன் இல்லடா, லஞ்சுடா. என்னையாவது ஒடுங்க. மாமா, தங்கச்சி வந்து பரிமாறறதா சாப்பாடு? நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும். இப்படி ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணி சாப்பிடுறதுக்கு நாலு தெருவு பிச்சு எடுத்து சாப்பிடலாம்டா. கரெக்ட். மாதிரி சொல்ல மாட்டேன். என்ன வேலை செய்ய தலைய துணியை கொடி வேற கட்டிருக்கிறேன். ஒழுங்கா வேலைப்பா. சரியா, நான் ஒருத்த இல்லன்னா அந்த ரைஸ் மில்ல ஓடாதரா. ஆமாங்க. ரொம்ப வாசிக்காத, யார் இல்லைனாலும் இது ஓடும். கரண்ட் இல்லைனா மட்டும்தான் ஓடாது. என்ன நுள்ளா? என்ன மாமா, உள்ள ஒரே பயங்கர சத்தமா இருந்துச்சு. ரைஸ் மில்ல சவுண்ட் வராதாடா? இல்லையே, இந்த சவுண்ட் அந்த மாதிரி இல்லையே. யாரோ ஒரு பொண்ண திருட்டுத்தனமா கைய பிடிச்சி எடுத்து அவன் செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டதே. மாமா, கண்ணா கட்டுங்க, செக் பண்ணி சவுண்ட் இருக்குது. கரெக்ட்டா விட்டு தூங்கி இருப்பாரு. அரே நானா, இந்த ரைஸ் மில்ல நான் தான் இன்சார்ஜ். நான் எப்படி தூங்குவேன்? ஓ பாவாய், ஓ யாரோ சின்ன பொண்ண கட்டி பிடிச்சிக்கலாமே, நசமாவா? யாரா சொன்னது? நீ என்னமா பார்த்த மாதிரி பேசுற? அது ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல, 45 வயசு இருக்கு. ஆனா அப்படியே இருந்தாலும் மூட்டை மேல ஏறிட்டு இந்தியா போற கேக்குற அளவுக்கு கத்துவேன். சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்பதான் உருப்படுவீங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்றது இருக்கட்டும். வாங்க வாங்க, ஐயாட்ட சொல்றேங்க. வர்றோம் வர்றோம், வரவேற்ப பாருங்கடா. முகப்பே இவ்வளவு அழகா இருக்கே, என்னமாமா? டோன்ட் டச். என்ன சட்டை போட்டிருக்கேன்? உன் கலர் இது ஒட்டிக்காது. டூ ஸ்டெப் பேக், டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்றா. ஐயோடா, என்ன லொய்யோடா? நம்ம எங்கடா போறோம்? பொண்ணு பார்க்க போறோம். எவ்வளவு டீசென்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், அதுவும் என் கூட வரீங்க. இங்க பாரு, செம்மண்ல பிறந்த மாதிரி. இங்க பாரு, குதிரை மேய்க்கிற மாதிரி வரி வரியா ஒரு சட்டை. அங்க பாரு, ஓ நீ தான் மாப்பிள்ளையோ. ஆனா உள்ள போனா இதுல யாரு மாப்பிள்ளைன்னு பொண்ணுக்கே டவுட் வரும். நான் மாப்பிள்ளை இல்லைங்கோ, நான் மாப்பிள்ளை இல்லைங்கோன்னு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறேன். ஆமாமா, இல்ல கல்யாணம் பெரிய கல்யாணம். You are correct. ஆமா, இவர் அப்படியே கமல் கலர் கரிச்சடியில தீஞ்சு போட கருவாடு மாதிரி இருந்துக்கிட்டு எங்க அண்ணன்களை கிண்டல் பண்றீங்களா? அம்மா சாவித்ரி, பாசமலர் பிரதர்ஸ்க்கு சப்போர்ட்டா? இங்க பார், இவங்க டிஸ்டன்ஸ் மைண்டன் பண்ணா நீ சைலண்டா மைண்டன் பண்ணு. You are a girl, come follow me. இவனை வீட்லயே விட்டு வந்தலாம்னு சொன்னேன், கேட்டீங்களா நீங்க? ஓ இதான் வீடா? ஓகே, டக்ஷா. அடச்சே, என்ன சிரிப்பு வந்து கிடக்குது? ஏன் குருவி மேல கூடு கட்டி இருக்கு? இதுக்கெல்லாம் செப்பரேட்டா ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டாம். உன்னை பாத்ரூம்னா அது பாத்ரூம் நினைச்சிருச்சு. ஓ கணக்கு. மாமா, பேட் ஸ்மெல் வருது. 10 ஃபீட் டிஸ்டன்ஸ். என்னங்கடா, ஒரு நோயாளி ஒதுக்குற மாதிரி ஒதுக்குறீங்க? வாங்க 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 வாங்க, நீங்களாவது கூப்பிடுறீங்களா? இவங்க எல்லாம் ஒதுக்குறாங்க. அடக்கி வாசி, வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. சில நேரங்களில் உட்காருவாருங்க, நீங்க போய் பொண்ணு எடுத்துட்டு வாங்க. இவருதாமா மாப்பிள? வாவ், குட் லுக்கிங் கேர்ள். என்னமா அது? என்ன மன்னிச்சிடுங்க. வெரி குட் லுக்கிங். மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க. டேய், அத நான் சொல்லணும். சொல்லுங்க. காபி ரொம்ப சூடா இருக்குதுங்க. அண்ணே, பொண்ணு பிடிச்சிருக்கா?
உனக்கும் தம்பிங்களுக்கு பிடிச்சிருந்தாவே எனக்கு போதும். அப்போ பேச வேண்டியதில்ல, பேசலாமா? இதில் பேசுறதுக்கு என்னமா இருக்கு? இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் செய்வேன். ஐயா, நீங்கள் ஒன்றும் செய்யலைனாலும் பரவாயில்லைங்க, பேச வேண்டியது அது இல்லைங்க. நாங்கள் உங்கள் பொண்ணு சில கேள்விங்க கேட்போம், அதுக்கு அவங்க சரியா பதில் சொன்னாதானே இந்த கல்யாணம். கரெக்ட். கேள்வி கேட்கறதுக்கு இது என்ன கோடீஸ்வர நிகழ்ச்சியா? அப்படியே கேட்டாலும் அவர் தான் கேட்பாரு. அவங்க ரெடி மாப்பிள்ள, நீங்க ரெடியா? மாமா நீ கேளுமா. நடுனா இதை ஃபர்ஸ்ட் கேளு. பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு வர பொண்ணு என்ன சீர் கொண்டு வருவா? சீப்பு கொண்டு வரும். சீவிக்க கேட்கற அம்பாரு ஒரு கேள்வி. ஒரு பணக்கார பொண்ணா இருந்தா எல்லாத்தையும் கொண்டு வரும், ஆனா ஏழை பொண்ணா இருந்தா ஒரு தகர போட்டி நாலு கிழிஞ்ச சேலையும் கொண்டு வரும். புகுந்த வீட்டு மரியாதை, பிறந்த வீட்டு பெருமை, இது ரெண்டு கெட்டு போகாத அளவுக்கு அறிவை சீரா கொண்டு வரணுங்க. பின்னி எடுத்துட்டாங்க. ஒரு பொண்டாட்டி எப்படி புரிஞ்சு நடந்துக்குவா? நம்ம என்ன இந்தி பொண்ணைய கட்ட போறோம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் வர்றதுக்கு? தமிழ் பொண்ணு தானடா, வாமானா வர்றா போமானா போறா. யோ மாமா. எது யோவா? என்ன வர வர மரியாதை டவுன் ஆகுது? எப்ப அது அப்பல இருந்திருக்கு? புருஷனுக்கு எது பிடிக்குமோ அதான் எனக்கும் பிடிக்கும், புருஷனுக்கு எது பிடிக்காதோ அது எனக்கும் பிடிக்காது, அதான் புரிஞ்சு நடந்துக்கிறது. அப்போ புருஷனுக்கு என்ன பிடிக்காது, என்ன வெளியே அனுப்பிடுவியா? கண்டிப்பா. வெரி குட் ஆன்சர் மா. ஏப்பா வீட்டுக்கு போனா பெட்டி பிடிக்கல எடுத்து ரெடியா வச்சுக்க. ஏதியா போட்டி? இப்போ நான் அண்ணன் பொண்டாட்டிய இந்த தங்கச்சி எப்படி கூப்பிடுவா? துப்புட்டின்னு கூப்பிடு. என்னையா இது ஒரு கேள்வியா? அண்ணன் பொண்டாட்டிய அண்ணேன்னு கூப்பிடுவாங்க. வில் யூ ஷட் அப்? ஓ காலேஜா, அடா அடா அடிங்கடா, வளைச்சு வளைச்சு அடிங்கடா. அம்மா அப்பா இல்லாத பொண்ணா இருந்தா அண்ணிய அம்மானே கூப்பிடலாம். செத்து போலச்ச வண்டா, எமன பார்த்து சிரிச்ச வண்டா. டேய் எவன்டா அவன் அடிவட்டுக்குள்ள விறகு பெற்றவன். டேய் ராஜா, நீங்க எப்படி இங்க? யார தேடி வந்தீங்க? என்ன இல்லல்ல சாருக்கு ரெசிடென்சி மயானம்ங்களா? அங்க கூட கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். சார் அங்கேயே வேலை பார்க்கலாமே, இங்க யாரு உங்களை வர சொன்னது? நான் தான் மாமா வேலைக்கு சேர்த்திருக்கேன். ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டீங்களா? நான் இல்ல, வேலை. இந்த கருமாந்திரம் முடிச்சுருக்கீங்க, என்ன வேலை? இந்த குடிமிக்காரருக்கு இங்க என்ன வேலை இருக்குது? வெட்டுறது புழக்கிறது, கட்டை சொல்றார், துவைக்கிறது வெளுக்கிறது, துணிய சொல்றார், குத்துறது புடைக்கிறது, அரிசிய சொல்றாரு மாமா. ஐயோ எல்லாமே பேடு சிம்டம்ஸ் இருக்கு, இந்த ஆள் வேணாம்ப்பா. சச்சே பாவம், வேலை இல்லாம கஷ்டப்படுறாருல. அதுவும் இல்லாம நம்ம கணக்கு பிள்ளைக்கு அண்ணமாங்க, நமக்காக ஜெயில் போனவருக்கு இது கூட சேட்டு எப்படி மாமா? ஏன்ப்பா அவரு ஜெயிலுக்கு போனாருங்கிறதுக்காக எல்லாருமே என்ன மேல அனுப்ப பாக்குறீங்களே? அவருக்கு இவருக்கு என்ன மாமா சம்பந்தம்? இந்த விசிறி மடிப்பு தலையனுக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் அடிக்கடி என் ட்ரீம்ல யமதர்ம ராஜா மாதிரி வந்து பயமுறுத்துவான்னு சொன்னனே அந்த அனிமல்ஸ் தான் இது. முன்னெல்லாம் ட்ரீம்ல வந்தது, இப்ப லைவ்ல வந்துருச்சு. மாமா அதெல்லாம் உங்க பிரம்ம மாமா, அவர் முகத்தை பாருங்க, அப்ராணியா தெரியல? அப்ராணியா? அது ஒரு பிராணிப்பா. கிண்டல் பண்ணாதீங்க மாமா, கடைக்கு வரேன்னு சொன்னீங்களே. ஐயோ என்ன தனியா விட்டு போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. துணியெல்லாம் வாங்கி கொடுக்குற, விடுங்க மாமா. துணியெல்லாம் அவனே வாங்கிவான். ஐயோ அவன் எனக்கு செலவு வைக்க கூடாது, பிளாட்ஃபார்ம்ல சீப்பா வாங்கிறோம் மாமா. நான் வரேன் மாமா. ஐயோ போகாதீங்க, விடுங்க மாமா. வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. வீட்டை நான் எங்கடா பாத்துக்கிறது? என்னையே என்னால பாத்துக்க முடியாது. இந்த அனிமல்ஸ் எப்ப என்ன கடிச்சு வைக்கும்னே தெரியாது. ஐயோ சார் கூப்பிட்டீங்களே சார். சும்மா இருமுனே ஏன் தொல்லை பண்றீங்க சார்? இனிமே நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன் சார், நீங்க கோவப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் சார். நீங்க இப்படி பேசுறதே கோவமே. இனிமே பேச மாட்டேங்க சார். சார் ஏன் கூப்பிடுறீங்க? பேர் சொல்லி கூப்பிடுங்க. உங்க பேருங்க சார்? தர்மராஜ். இன்சில் சார்? எம். எம் தர்மராஜ், எம தர்மராஜ் சார். நீங்க அதே சார், உங்க பேரை சொல்ல மாட்டேன் சார். சரி எல்லாரும் செல்லமா கூப்பிடுவாங்க, அப்படி கூப்பிடுங்க. எப்படி கூப்பிடுவாங்க சார்? எருமை எருமைன்னு சார். அது உங்க வெஹிக்கிள் சார். சார் எதுக்கு சார் நமக்குள்ள பேரை சொல்லி கூப்பிட்டு அதை கூப்பிட்டு இதை கூப்பிட்டு? எதுவுமே வேண்டாம் சார். நீங்க போறான்னு சொன்னா என்ன சார் பண்றீங்க? குளிந்து விடுறேன். குளியா? எத்தனைக்கு எத்தனைங்க சார்? ஆறுக்கு மூணு. ஐயோ அளவெல்லாம் கரெக்டா சொல்றானே. யாருக்குங்க சார்? இங்க இருக்கிறவங்களுக்கு தான் சார். இந்த வீட்டுல தான் சார் நான் இருக்கேன். எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகல, என்ன விட்டுருங்க சார். அது இல்லங்க, கொஞ்ச நாளா உங்களுக்கு மூணு வேலை போகுதாமே. போகலீங்க, வருது. உங்களை பார்த்தோம்னா ஆறு வேலையா வருது. அடிக்கடி போறவங்களுக்கு இங்கே பாத்ரூம் கிட்ட சொல்லிட்டாங்க. யாருங்க சார் சொன்னது? சின்ன மருமக. ஓ செகண்டா? தோண்டுங்க சார், தோண்டுங்க சார், தோண்டுங்க சார், தோண்டுங்க சார். என்னது கைகாலெல்லாம் ஆட்டுறீங்க? என்னமோ உங்களை பார்த்தா கைகாலெல்லாம் ஊறுதுங்க சார். அடிக்கிறதுக்கா? ஆமாண்டு. இல்லைங்க சார், போன ஜென்மத்துல உங்களுக்கு நிறைய குடுத்துட்டம் போல் இருக்கு, இந்த ஜென்மத்துல நீங்க பழி வாங்குறீங்க. நீங்க தோண்டுங்க சார். சார் உங்களை பார்த்து ஒரு டவுட் சார். என்ன? நீங்க கூத்துல ஏதாவது வேஜம் கட்டிருக்கீங்களா சார்? ஆமா. என்ன சார் வேஜம்? எம தர்ம வேஷம். ஐயோ ஐயோ
அவன் காலேஜுக்கு படிக்க போவான், இவர் அடிக்க போயிருக்காரு. அதுவும் யாரு? எம்பியோட பையன. வர்றான் வர்றான், வேனோட வர்றான். மொத்த கும்பலை அள்ளிட்டு போய் சேலம் ஜெயில பாதியே வேலூர் ஜெயில பாதியும் அடைக்க போறான். உள்ள உட்காந்து கழித்துடுங்க. நாங்க எதுக்கு கழுத்துங்க? உங்களுக்கு மட்டும் கட்டல் பண்ணி போடுவாங்களாக்கும். மாமா நீங்க அந்த பக்கம் போறீங்களா? காலேஜ்ல தம்பி வளர்த்த கை வச்சிருக்கான், பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அட காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதா லைட்டா டச் பண்றதா? ஏதே இதுதான் டச் பண்றதா? அண்ணா என்கிட்ட சொல்லாம போயிட்டாரு. சொல்லிருந்தா வெட்டிருப்பேன். வெட்டா வெட்டா துண்டு துண்டா வெட்டி கையோட கொண்டு வந்திருப்பேன். ஏன் ஒரு பையில போட்டு கொண்டு வரதானே? ஏன்டா இங்க என்ன கசாப்பு கடையை நடத்துறீங்க? ஆண்டவா இந்த கொலகார குடும்பத்துல போய் என்ன நாய் மாமனா பிறக்க சீ தாய் மாமனா பிறக்க வச்சுட்டியே. பாரு இதால சொத்து போச்சு, பாரு இதால மொத்த குடும்பமும் செதற போகுது. ஐயோ நினைச்சாலே வயித்த கலக்குது. பாத்ரூம் வெளியில போடா. என்னது? இல்லைங்க சார், பாருங்க நான் இதை சொன்னேன். பாரு பண்றதையும் பண்ணி போட்டு பணியாரத்தை முழுக்கிற பூர மாதிரி முடிக்கிறத ஏதாவது பேச வேண்டாம். வாய் திறந்தே பேசு. ஆனா ஐ டோன்ட் நோன் மட்டும் சொல்லிடாத. என்னது சத்தம்? போலீஸே போலீஸா? புதுகீசா புதுகீசா? அந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னா அவங்க வேற நான் வேறீங்கன்னா எல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க. ஒத்து மொத்தமா போய் அள்ளுங்கண்ணா. நீதான் உங்களுக்கு தாய் மாமன். எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். போய உள்ள கக்கினா. தாய் மாமன் நெத்தில எல்லி என்ன ஓட்டிருக்கே? போயண்ணா அவசரமா கக்கூஸ் உள்ள போய் போய்க்கலாம். போய் போய் அண்ணா. டேய் பாத்தீங்களா நிலமையில? கக்கினா பாருங்க, இவர் தானுங்க ஆரம்பிச்சதே, பாருங்க இவர் தாங்க முடிச்சது, இவர் தான சென்று, இவர் தான குடும்பத்தையே கண்டதுண்டமா வெட்டுவேன்னு சொன்னாரு. நான் அப்புறம் இருக்கு. சத்தம் 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 பாரு, இங்க ஒருத்தனுக்கு சவுண்ட் பிடிக்கல. உங்க தம்பி